அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் செவ்வாய்க்கிழமை அன்று வராகி அன்னைக்கு எளிமையான முறையில் எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமை வராகி அன்னைக்கு மிகவும் சிறப்பான நாட்கள் இந்த நாளன்று எதற்காக நம் வழிபாடு செய்யலாம் அப்படின்னா சொந்த வீடு வாங்க வேண்டும் அல்லது சொந்த வீடு வந்து பாதிலே நிற்கிது அதாவது நம்ம கட்டி முடிக்க வேண்டும் அப்படி இருப்பவர்களும் சரி பிரச்சனைகள் அதிகமாக இருக்கின்றது கடன் பிரச்சனையோ அல்லது பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றது அந்த பிரச்சனையை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருமே இந்த வழிபாடு செய்து பாருங்கள் வராகி அன்னைக்கு வராகி அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை என்று செய்கின்ற ஒவ்வொரு வழிபாடுமே உங்களுடைய பிரச்சனை நிச்சயமாக நூறு சதவீதம் தீர்க்கும் பிரச்சனைகளையும் தீர்க்கும் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் உங்களுக்கு திருத்து வைக்கும் உங்களுக்கு கோர்ட்டில் கேஸ் இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு நிறையா வாய்தாக வந்துக்கிட்டே இருக்குது சரியாக மாட்டேங்குது அப்படின்னாலும் சரி நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் வராகி அண்ணையை மனமுருகி பிரார்த்தனை செய்துட்டு வாங்க அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் உங்களால் கண்கூடாக உணர முடியும் எல்லா பிரச்சனையும் சரியாயிட்டு நிம்மதியாக வாழ முடியும் செவ்வாய்க்கிழமை சிறப்பான வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது பார்க்கலாம் வராகி அண்ணையோடய படமும் சில இருக்குன்னா படத்திற்கு முன்னாடி இந்த தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க உங்கள் கிட்டே இரண்டுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து வராகி அந்த தீப சுடரில் பார்த்து நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க போதும் எந்த தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னா வராகிணை படம் சில இருக்கிறவங்க வந்து செவ்வரலி மலர் கிடைக்கிது அப்படின்னா செவ்வரலி மலர்களால் அலங்காரம் செய்யுங்க அல்லது செம்பருத்தி பூ சிவப்பு நிற பூக்களால் அலங்காரம் செய்வது ரொம்ப விசேஷமானதாக இருக்கும் அப்படி இல்லை என்றால் உங்கள்கிட்ட எந்த பூக்கள் வந்து கிடைக்குதோ அந்த மலர்களால் நீங்கள் அலங்காரம் செய்துக்கோங்க செய்துட்டு ஒரே ஒரு வெற்றியில் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு தாம்பளத்தட்ட எடுத்துக்கோங்க சின்னதாக இருந்தால் கூட போதும் அந்த தாம்புலத்தட்டில் வந்து மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க வைத்துட்டு அதற்கு மேலே வந்து வெற்றிலையை வைத்துக்கோங்க வெற்றிலையை வைத்துட்டு அதில் வந்து கொஞ்சம் குங்குமம் ரொம்ப தேவை கிடையாது கொஞ்சமாக குங்குமம் வைத்தால் கூட போதும் அந்த குங்குமத்தை வந்து கொஞ்சம் நல்லா பரப்பிட்டு அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வைங்க வைத்து அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி திரியால் நீங்கள் தீபம் ஏற்றலாம் அப்படி இல்லை என்றால் பஞ்சத்திரியால் நீங்கள் தீபம் ஏற்றலாம் தீபம் ஏற்றிட்டு வராகி மனிட்ட மன முருகி பிரார்த்தனை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி அது எல்லாம் சரியாக வேண்டும் அப்படிங்கிறத பிரார்த்தனை செய்துக்கோங்க நெய்வேத்தியமாக செவ்வாழை வாழைப்பழம் வைங்க அப்படி இல்லை என்றால் மாதுளம்பழம் வைக்கலாம் மற்றும் நீங்கள் பால் அல்லது சர்க்கரை உங்களால் என்ன முடியுதோ அதை வைக்கலாம் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்புறம் வராகியம்மனுடைய மந்திரம் நாமங்களோ அல்லது வராகியம்மனுடைய காயத்ரி மந்திரமோ அல்லது ஓம் வராகி தாயே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு ஒன்பது முறை சொன்னால் போதும் சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் கோரிக்கைகள் வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கா அந்த தீபத்தை ஏற்றி வைத்து பாருங்கள் கடன் பிரச்சனை தீரும் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் கொஞ்சம் எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துக்கிட்டே இருக்கா அப்படின்னாலும் இந்த தீபத்தை ஏற்றி வைத்து பாருங்கள் கணவன் மனைவியுள்ள பிரச்சனையும் தீரும் இந்த செவ்வாய்க்கிழமைய வழிபாடு நீங்கள் செய்யும்போது ஒரு எலுமிச்சை பழம் வைத்தும் வழிபாடு செய்யும்போது இன்னமும் சிறப்பாக இருக்கும் அம்பாளுக்கு உரிய கனி கனி அந்த எலுமிச்சை கனியை வைத்து நீங்கள் வழிபாடு செய்து அந்த கனி வந்து நல்லா காய்ந்து போகிற வரை நம்ம வந்து பூஜை அல்லது நிலைவாசலில் கூட நீங்கள் கட்டி வைக்கலாம் அல்லது பூஜை கூட நீங்கள் வராகி என்ன படத்திற்கு முன்னாடி வைத்துடுங்க அப்படி இல்லை பூஜை வந்து சுவாமியோட படங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் அம்மன் விளக்கு ஏற்றுவீங்க பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் வச்சுருங்க வைத்த பிறகு அது அதை நல்லா காய்ந்த பிறகு அதை நீங்கள் எடுத்து கால் படாத இடத்துல போட்டுருங்க வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் வீட்டில் வந்து நல்ல ஒரு தெய்வீக கடாச்சம் நிறைந்து இருக்கும் எப்போதுமே வீட்டில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி நமக்கு அதிகமாக இருக்கும்போது நமக்கு வந்து பிரச்சனைகள் எல்லாமே தானாக விலகிக்கிடும் நம்மளுடைய வீட்டில் வந்து அதிகமாக பார்த்திங்கன்னா எதிர்மறை எண்ணங்கள் அதாவது நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்க இருக்க தான் ஒரு பிரச்சனைகள் வரும் தேவையில்லாமல் நம்ம வந்து ஒரு சொல் வந்து நமக்கு தேவையில்லாமல் வரும் அந்த சொல்லால் நமக்கு பிரச்சனைகள் வரும் இந்த மாதிரி தான் நடக்கும் நம்ம வீட்டில் எப்போதுமே நெகட்டிவிட்டி வராமல் நம்ம தான் பாதுகாப்பாக வச்சுக்கொடணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நமக்கு வந்து குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் வராது குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது உடனே உடனே சரியாகிடும் கடவுளுடைய அருள் இருக்கும்போது பட்சத்தில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக வளரணும் அப்படின்னா வராக அருள் வந்து எல்லாருக்குமே கட்டாயமாக அவசியம் தேவை வராகியம்மனுடைய படம் சிலை இல்லாதவர்கள் கூட நீங்கள் ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து வராகினை நினைத்து பிரார்த்தனை செஞ்சீங்க அப்படின்னா வராகியம்மனுடைய அன்பும் ஆதரவும் அருளும் எப்போதுமே உங்களுக்கும் உங்களுடைய இல்லத்திற்கும் நிச்சயமாக கிடைக்கும் இந்த குங்கும தீபம் ஏற்றிய பிறகு அந்த குங்குமத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா அது தினமும் உங்களுடைய நெற்றியில் வைத்துட்டு வாங்க நல்ல பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த தீபத்தை ஏற்றி வைத்து நல்ல ஒரு பலன் அடைய முடியும் உங்களால் நிச்சயமாக ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் செவ்வாய்க்கிழமை வழிபாடு ரொம்ப சிறப்பான ஒரு வழிபாடு நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யுங்க இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இது போன்ற ஆன்மீக தகவல் வராகிமனை பற்றிய தகவல் முருகன் தகவல் ஆன்மீக தகவல் அனைத்துமே இப்போ உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு அந்த தகவல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கிளிக் செஞ்சு பார்த்துக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலை சந்திக்கிறேன் நன்றி